வியூஸ் நான் அன்பிரிவு. அண்ணா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்க்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்னிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிடெக் பிஆருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பிஜிக்கான கன்சர்னிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எம்சிஏக்கான அதர் ஸ்டேட் அட்மிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிஜிக்கான என்ஆர்ஐ தென் ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்குக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. தென் பிஜியோட உங்களுக்கு கன்சர்னிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து உங்களுக்கு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு கன்சர்னிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி பிஇ சாரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம் பிளான் எம்சிஏ தென் எம்பிஏ தென் எம்எஸ்சி ஃபைவ் இயர்ஸ் இன்டர்கேட் கோர்ஸ் தென் எம்எஸ்சி உங்களுக்கு டூ இயர்ஸ் இன்டர்கேட் கோர்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஜி தென் ஏசிடெக் கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் தென் எஸ்ஏபி கீழே இது எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15th உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு ஜூலை 18th நீங்கள் மார்க் ஷீட்ஸு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 17th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் காலேஜ் இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து அதே மாதிரி அதர் ஸ்டேட் கேண்டிடேட் எம்சிஏ பண்ணுறதுக்கு ஓகேங்களா, எம்சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஜி கேம்பஸில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15th ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட்ஸ் வந்து உங்களுக்கு July 20th உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 15th வந்து லாஸ்ட் டேட்ஸு. இதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி கன்சார்டியம் ஆஃப் பிடெக் இண்டஸ்ட்ரீஸ் பிடெக் பார்த்தாச்சு நம்ம அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ஓகேங்களா, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட் வந்து இல்லை பிஇ பிடெக்கு வந்து படிக்கிறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 1st உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பண்ணுறதுக்கு July 4th பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் July 29th தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க, கைட்லைன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. தென் அதே மாதிரி பிஜிக்கான என்ஆர்ஐ கோட்டா ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கான அதுக்கான அது டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து பி பிடெக் பிஆர்க் எம் பிளான் ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இங்கே தனி ரிஜிஸ்ட்ரேஷன். தென் எம்சிஏ ப்ரோக்ராம் தனியாக, தென் எம்எஸ்சி டூ இயர்ஸ் ப்ரோக்ராம் தனியாக, தென் எம்எஸ்சி ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம், தென் எம்பிஏ என்ஆர்ஐ கோட்டாக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 17th வந்து லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் August 17th வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு நீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 17th வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் கைட்லைன்ஸு தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸு நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது ஏன்னா நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இல்லை, நீங்கள் இதை நம்பிட்டு இருக்காதிங்க. தென் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸு அதாவது சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் தென் ஏசிடி கேம்பஸ் தென் வந்து எஸ்ஏபி ஓகேங்களா, இதுக்குல மட்டும்தான் எங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான அட்மிஷன்ஸ். உங்களுக்கு நிறைய பேர் நம்ம எடுக்கிறது பிஇ பார்ட் டைம் வந்து எப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் ஒன்று ஓப்பன் பண்ணல. உங்களுக்கு ஓப்பன் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இயருக்கு, ஏன்னா அது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா அட்மிஷன்ஸும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேல்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.